எஸ்பிஓ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்கணும்னா அந்த ஓட்டிங் மட்டும்தான் சொல்யூஷன். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மேலே இருக்கிற ஓட்டிங். பட் ஆனால் எஸ்பிஓ சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காகலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தயவுசெய்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் உண்மையிலேயே முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சூஸ் பண்ணணும், அங்கே ப்ரூவ் ஆகணும். ஓகே, முடியாதுன்றவங்க முடியாதுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ரைட், நம்ம நிறைய பேர் முடியாதுன்னு சூஸ் பண்ணிட்டா எஸ்பிஓ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எஸ்பிஓக்கு 50,000 மெம்பர்ஸ் மட்டுமே நீடெட் இருக்கிற ஒரு கான்செப்ட் இது. ஓகே, அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எஸ்பிஓக்கு தாராளமாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், சரிங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நாட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் மாற்றவங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணாலே போதும். இவ்வளோ பேர் 200,000 பேர் ஓட்டிங் 24 hours கொண்டு வந்துட்டாலே போதும், எங்களுக்கு அதுதான் தேவை. எங்களுக்கு தேவையானது டைம் பெர்ஃபார்மன்ஸ், டைமுக்கு சொன்னால் சொன்ன டைமுக்கு ஒர்க் பண்ணணும். கம்பெனிக்கு தேவையானது அதுதான், கரெக்டான ஆப்ஷன் மட்டுமே சூஸ் பண்ணுங்க. உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன், அவ்வளோதான். ரைட், இதை இந்த ஆப்ஷனை பொறுத்து நாங்கள் எதுவும் முடிவெடுக்க போகிறது கிடையாது. பட் எவ்வளோ ஓட்டிங் வந்திருக்கு, 200,000 பேர் வந்துட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு ப்ரூஃப். இங்கே பாருங்க சார், 24 hours எங்களால் இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை மூவ் பண்ண முடியும். போக போக நாங்கள் இன்னும் ஸ்பீட் பண்ணிவிடுவோம். 300,000 பேரில் 200,000 பேர் உள்ளே கொண்டு வந்திருக்கோம், இன்னும் ஒரு 100,000 பேரையும் தாராளமாக எங்களால் கொண்டு வர முடியும்னு ஒரு ஆப்ஷன் பேச முடியும் எங்களால். ஓகே, எங்களுக்கு தேவையானது ஓட்டிங், பட் உங்களுடைய கரெக்டான ஆப்ஷனை மட்டுமே தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறதா எங்களுடைய ரிக்வஸ்ட். எல்லா குரூப்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ 24 hours டைம், நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். அது வரைக்கும் எஸ்பிஓ சைடில் நான் எதுவும் பார்க்க போகிறதில்ல, எதையும் செக் பண்ண போகிறதில்ல, எதுக்கும் ரீப்ளேவும் கொடுக்க போகிறதில்ல.